அம்மா தாயே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஊரு நாடெல்லாம் சுபீட்சமா இருக்கணும், மாதம் மும்மாறி பொழிஞ்சு பயிர் பச்சையெல்லாம் நல்லபடியா வளரணும். என்ன எடுத்த உடனே பஞ்சாயத்தோட மூஞ்சி துளிக்கிறீங்களா? கிராமம்னு இருந்தா பஞ்சாயத்துன்னு இருக்கத்தான் செய்யும். முழுக்கன்னு கோட்டு போடுவீங்களே, நாயா பேய அலைவீங்க, பணத்தை தண்ணியா செலவழிப்பீங்க, அவன் சொல்றத பொத்திக்கிட்டு கட்டிட்டு வந்துருவீங்க. நான் சொன்னா உங்களுக்கு ஏழக்காலமா போயிடும். என்னப்பா சுருளி வேலை, நீ என்ன சொல்ற? தலைவரையா, கிணறு ரெண்டு நிலத்துக்கும் பொதுவா இருக்கு, என்னது 15 ஏக்கர், அங்க 7 ஏக்கர் தான், இதுல தண்ணியில சமபங்குன்னா என்னங்க நியாயம்? அங்க 15 ஏக்கர் எப்படி வந்துச்சு? எல்லாம் என் தங்கச்சியோட மஞ்சா காணில வந்த வாழ்வு தானா? சும்மாவா கொடுத்தீங்க? நியாயமா சேர வேண்டியது சேர்ந்துருச்சு, அதுக்காக வயிறறிஞ்சா நான் என்ன பண்றது? மஞ்சக்காணி எங்கயா போக போகுது? நாளைக்கு சுழிவேல மகன் உனக்கு மருமகளா வந்துட்டாங்கன்னா வட்டியும் முதல்ல சேர்ந்து வந்துட்டு போகுது. யோ நிறுத்துங்கய்யா, ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க? செத்தா வாழ்ந்த இல்ல நாய் போச்சு, இது முடிஞ்சு போன கதையா? உன் 7 ஏக்கருக்கு பாதி வாரம் தண்ணி மாற்ற வேணும்னா அவன் 15 ஏக்கருக்கு மீதி நாள் எப்படியா போதும்? அதுக்கு நியாயமா நடந்துக்கணும்னு சொல்றேன். வாரத்துல 2 நாள் ஓ வயலுக்கு, மீதி 4 நாள் சுருளிக்கு, ஆனா முதல் உரிமை உனக்கு தான். என்ன சொல்ற? சரி விடுங்க, வேற என்ன பண்றது? என்ன சுருளியாலே? நான் தீர்ப்பு ஏத்துக்கிறேங்க. யாராவது சிவனாண்டி மோன? ஆமாண்ண. எங்க புறப்பட்ட? ஏண்ண மம்பட்டி எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போவாங்க, வயலுக்கு தான். உங்க பாடு யோகம்தான், பஞ்சாயத்துல உங்க பக்கம் தீர்ப்பாயிடுச்சு, ஜமா இங்கடா. நான் வரேண்ணா. இலே தண்ணி கட்ட வழி பண்ணிட்டீங்க, அடுத்த தாலி கட்ட வழியை பாருங்க. நானா மாட்டேங்கிறேன், குடும்பத்து போக எங்க அப்பா அம்மா அடிச்சுக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டும் புடிச்சுக்கிட்டும், நீ சண்மத்தை கட்டியா புடிச்சுக்க. யார கேட்டா தண்ணி திருப்பன? யார கேக்கன? என்னடா திமுறா பேசுற, யாருகிட்ட வாலாட்டுற? ஒட்ட நறுக்கிருவேன் தெரியுமில்ல? நறுக்குற வரைக்கும் நாங்க என்ன பூவா பறிச்சுக்கிட்டு இருப்போம்? நாங்க ஒண்ணும் கையில வளையல மாட்டிக்கிட்டுல. என்ன சொல்றீங்க? வாரத்துல முதல் 2 நாள் தங்கராஜ் நிலத்துக்கு தான் பஞ்சாயத்து தீர்ப்பாயிடுச்சு. பொல்லாத பஞ்சாயத்து, பெரிய சுப்ரீம் கோர்ட், வேலை விட்டு இல்லாத 4 கிழட்டு பசங்க மரத்துல உட்காந்து பேசுறதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா? ஏண்டா இப்படி சத்தம் போட்டு பேசுறேன்? எவன் காதலையாவது விழுந்து வைக்க போகுது? ஊரை பகைச்சுட்டா வேறோட கெடும்பாங்க. அதுக்காக அநியாயமா தீர்ப்பு அவனுக்கு பக்கம் சொன்னா நாம விட்டுறதா? முதல் பாத்தி அதை நமக்கு கொடுத்துருக்கடா. அவனுங்க பஞ்சாயத்துல பேசி சாதிச்சுக்கிட்டாங்க, நீங்க ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசுனீங்களா? டேய் முத்தையா, என்னடா அது, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அவன் வேங்கற. என்னதான் இருந்தாலும் அவரு உன் தாய் மாமன், கொஞ்சம் வாய் அடக்கி பேசு. அந்த ஆள் அப்படி நினைச்சானா? தங்கச்சி குடும்பமாச்சு நினைச்சிருந்தா நம்மள கோர்ட்டுக்கு அலைய விட்டுருப்பானா? நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போகணுமா? அவ்வளவு பெரியவரை என் காதுபட மரியாதை இல்லாம பேசுறது நல்லா இல்லப்பா. சரிமா, உன் சகோதர பாஸ்தான் நான் மதிக்கிறேன், உங்க அண்ணன் மதிச்சானா? அதுக்கு தான் கடவுளா பார்த்து கேச நம்ம பக்கம் ஜெயிக்க வச்சு உங்க அண்ணன் தலைவனிய வச்சுட்டான். அதான் கடவுளா பார்த்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாரப்பா, அப்புறம் நீயே அவரை கேவலப்படுத்துற. சரி சரி, அதோட பேச்ச விடுங்க, பெருசா அண்ணனுக்காக பறிஞ்சுகிட்டு வந்துட்டான். ஓடி உள்ள ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வெடி குண்டு வைக்கிறாங்களாம். உலக மகாஜாவுடனா இருக்கிறையே, ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி குண்டு இல்ல, வெடி குண்டு அது வைக்கிறாங்களாம். அது இல்லையா, இந்த பயலுக ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதாக கேள்வி. ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் வெடி வைக்கிறதா கேள்வி? நான் பிறந்ததுல இருந்து அந்த சத்தமே கேட்டதில்ல. அது இல்லையா, நான் பிறந்ததுல இருந்து இன்னும் வெடிச்சத்தம் என் காதல விழுந்ததே இல்ல. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிறந்ததுல இருந்து என் காதல வெடிச்சத்தம் விழுந்ததில்லை.
இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா? என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன். வெடி வைக்க போறியா? வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சையா? வை போ. எங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு காதா கேட்காது? என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயிட்டு போறான் அவன்? ஊமை. என்ன வெடி மருந்து நாத்தம் வருது? வெடி சத்தத்தை காணு. ஏயா நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணமே. அட நான் சொல்றது அது இல்லையா? வெடி மருந்து நாத்தம் மட்டும் வருது, வெடிச்ச சத்தத்தை காணியா? உன் கூட பேசுறத எங்க போய் மோதிக்கலாம்? இப்படி ஒரு செவடனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. இவனுக்கு எதுக்கு காது? ரெண்டே அறுத்துட்டா என்ன? ஏய் எவடி அவன் ஏன் வரப்பு நடக்கிறது? இங்க ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்க, பேசாம வர்றிய? நீ என்ன ஊமச்சியா? சண்டைக்கார கூடலாம், நாங்க பேசுறது இல்ல. யாரடி சண்டைக்காரங்க? யார் கேக்குறாங்களோ அவங்கதான். இந்தா உங்க அப்பனும் எங்க அப்பனும் சண்டை போட்டுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஓஹோ, அத சுட்டி காட்டி பேசுற அளவுக்கு நீ பெரிய மனுஷ ஆயிட்டியா? சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் இப்ப பெரிய மனுஷி தான். நீ அப்படி வர்றியா? அதுக்கு பச்சை ஓலை கட்ட வேண்டியதை நான் தானடி. அத உங்க அப்பன் தானே தகராறு பண்ணி கெடுத்தாரு. ஏய் அவ்வளவு ரோஸ் இருக்கிறவ ஏன்டி ஏன் வரப்பல் நடக்கிற? இறங்கடி இறங்கடினா. அப்படியா? இரு. ஐயோ அதுல கால் வைக்காத நாத்து. யோ என்ன இறங்குன்ற ஏறுன்ற? நான் என்ன பரண போக முடியும்? நான் அப்படியே போவேன். அடி கழுத. பெரிய என் வீட்டு நாய் கூட திரும்பி பாக்காதியா? இவன் மாமா பெரிய மம்மூத பேச வந்துட்டான். ரோக்கியனா இருந்தா புள்ளை கூட்டு விசாரிச்சிருக்கணும். ஊரு முழுங்கியாச்சே, இப்படித்தான் பேசுவான். என் பையனை பத்தி எனக்கு தெரியும், நான் ஒண்ணு அப்படி வளர்க்கலையா? அப்படின்னா விசாரிக்க வேண்டியதானே, எதுக்கு வெட்டி பேச்சு? தங்கராசு என்னப்பா எது கூப்பிட்டீங்க? வேண்டா, இவன் பொண்ணு கிட்ட என்னவா கலாட்டம் பண்ணியாம. நானா செண்ப? இவர் பொண்ணுகிட்டயா? என்னப்பா புது கதையா இருக்கு? வயசு பொண்ணு வரப்பு மேல நடந்து போறப்போ கைய புடிச்சு எடுத்துருக்காயா இந்த பைய? கைய புடிச்சுட்டானா? என்ன அபானமா புடிச்சிருக்கா? அப்பா நம்ம வரப்பு நடந்து வந்தா ஏண்டி ரோசம் கட்டவளை எங்க வரப்பு நடந்து வரேன்னு ஒத்த கையில தூக்கி எறிஞ்சேன்? அப்படி சொல்ற சிங்க குட்டி நானா? இல்ல இவன் பொய் சொல்றான். இவன் பொண்ணு மட்டும் அடிச்சுட்டு மகளா? எங்க நான் கைய புடிச்சுட்டேன்னு உங்க பொண்ணு சொல்ல சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என் மக ஒண்ணும் சொல்லல, ஆனா கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. எலாமா ஆசை இந்த கோழி மூட்டுற பய பேச்ச கேட்டா வந்து சரியா அப்படியே தொட்டுட்டான். என்ன தப்பு? கால வித்தியாசத்துல உங்க ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கியே, அவனும் கட்டிக்க போறவன் தானே. பேசாம அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போகுது. கல்யாணம் போயும் போய் இந்த குடும்பத்திலயே பெருசு, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காதுங்கிற அந்தஸ்துக்கு ஏத்த இடமா? நல்ல படிச்ச அழகான பையனா பார்த்து இந்த ஊரே மூக்கு மேல வரல வைக்கும்படியா ஜாம் ஜாம் கல்யாணத்தை நடத்தத்தான் போறேன். நீங்கெல்லாம் பார்க்கத்தான் போறீங்க. என்னவோ இவன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நாங்கெல்லாம் தவம் கிடக்கிற மாதிரி பேசிட்டு போற. இவன் சொத்து முழுக்க கொண்டு வந்து காலையில கொட்டினாலும் சரியா, இவன் வீட்டுல மட்டும் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன். என் பையன் இருக்கிற அளவுக்கு போயுமோ இந்த மூஞ்சியா பாரு, ராதி மாதிரி கொண்டு நிறுத்துறேன். நெருப்பு இல்லாம புகையாது. இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு, உன் பையன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், அவ்வளவுதான். பெருசு இந்த பேச்சு மட்டும் பேசாத. தங்கராசு யாரு? இந்த சிவனாண்டியோட ரத்தம் யார்? உங்களுக்கு என்ன ஆசை?
வேணாண்டி, வேட்டியும் சட்டையும் புதுசு விளையாடாத. உன்கிட்ட விளையாடாம யாருக்கு விளையாடுறது? இன்னைக்கு ஊத்தம் விழுதுல. இந்த பாரு, இது வரைக்கும் எந்த பொண்ணு என் மேல தண்ணி ஊத்துனது இல்ல. நீ ஊத்திருவியா இல்ல ஊத்திருவியான்னு என்ன விட்டா வேற யார் ஊத்த முடியும்? இந்த வாங்க. மரத்துல கட்டி வச்சிருக்க வயல்ல கைய பிடிச்சு இழுத்தாங்கிறதுக்காக அவன் வீட்டு வாசல்ல போய் கத்திபுட்டு நான் அவமானப்பட்டது போதாதா? அவங்களை மதிச்சு பேசுறது ஓ தப்பு. நானா இருந்தா முதல்ல வெட்டி இருப்பேன், அப்புறம் தான் பேசிருப்பேன். அவங்க நல்ல நேரம் நான் இந்த ஊர்ல இல்ல. இல்ல உனக்கு வேகம் தான்டா இருக்கு, விவேகம் இல்ல. அன்னைக்கு வயல்ல நடந்தது யாரா சொன்னா? உன் தங்கச்சியா சொன்னா? அம்மாவாசை பைய வந்து சொன்னா. யோசிச்சு பாத்தியா, இன்னைக்கு என்னடா வழியில போற பையல துரத்திக்கிட்டு போய் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறான்னா என்னடா அர்த்தம்? நம்ம பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்குங்கிறது புரியல. அவ கைய கால முறிச்சு வீட்டுல கிடையாது நாயன்னு சொல்ல வேண்டியதானே? இலைய மல்லாக்கப்படுத்து காரி துப்புனா நம்ம மார் மேல தாண்டா விழும். அவங்க ரெண்டு பேரும் நடந்துகிட்டதை பார்த்தா விஷயம் முத்திடுச்சு போல தெரியுது. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி கரையை பலப்படுத்தணும். உன் தங்கச்சிக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும். என்ன புரியுதா? அப்பா மாப்பிளைய பத்தி கவலைப்படாத. யாருடாது புளியம்பட்டிதான் சினிமா கூட்ட வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப நாள் சிநேகிதான். வசதியான இடம், படிச்சவன், தங்கச்சியை கண்கலங்காம பாத்துக்குவான். அப்ப சட்டு புட்டுன்னு காரியத்தை முடி. நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க, பேசி முடிச்சிட வேண்டியதானே. பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? பையன் இந்த பொண்ணத்தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, முகூர்த்தத்தை பார்த்து முடிச்சிட வேண்டியதானே. பேஷா பொண்ண வர சொல்றீங்களா? மங்களா மங்களா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? உடனே எடுத்து கட்டிட்டு வா. அவங்க பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க. முடியாது, எனக்கு பிடிக்கல. என் மனசு தெரிஞ்சு ஏமா இப்படி எல்லாம் வம்பு பண்ற? அட அறிவு கட்டுமே, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? நான் அடி உனக்கு குறுக்க நிக்கிறேன். அவன் யாருடி? என் அண்ணன் மக. நீ சொன்னதும் என் மனசு குளிர்ந்து போச்சு. உங்க அப்பன் கூட உனக்கு தெரியாதா? போதாதுக்கு உங்க அண்ணன் வேற சேர்ந்துகிட்டு குதிக்கிறான். நான் என்னடி பண்ணுவேன்? அதுக்கு இப்படி கண்ணா முன்னாடி பிரிக்க சொல்றியா? அவன் மூஞ்சியும் மோகர கட்டியும். உங்க அப்பா தெரிஞ்ச வீடு ரெண்டாயிடும். இந்த பாருமா, இங்க என்ன நடந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு என்னை கட்டி வச்ச நான் அருள்வதை அரைச்சு குடிச்சிட்டு செத்தாலும் சாவனை தவிர அந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். இது என்னடி, இது கூத்தா இருக்குது? ஆத்தாலும் பிள்ளையமா அழுதுட்டு உட்கார்ந்துருக்கியா? ஒண்ணு இல்லைங்க, இவளுக்கு தலையே வலிக்குதுன்னு உட்காந்து அழுது. ஏதாவது தேய்ச்சி விட்டீங்களா? இல்ல. அம்மாடி என்ன இது, சின்ன புள்ள மாதிரி தலைவலிக்கலாம போய் அழுவாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணு பார்க்க வந்த நேரத்துல இவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் பையனுக்கு பொண்ண ரொம்ப புடிச்சு போச்சு. மருமக எப்படி இருக்கான்னு ஊர்ல இருக்கிறவளுக்கு கேட்டாலுங்க நான் என்ன பதில் சொல்றதுன்னா பாக்கலாம்னு வந்தேன். அத்தத்தோ அலங்காரம் பண்ணாமலே இம்புட்டு அழகா இருந்தா டிவி சிங்காரிச்சி நகை நட்டெல்லாம் போட்டா ஊரு கண்ணு எல்லாம் பட்டு போயிரும். அத்தடி நீ தூங்குமா? இந்த பாருங்க, நல்ல தயிருங்கிலும் தேய்ச்சி விடுங்க. பொண்ணு வகையில எங்களுக்கு பூரண சம்மதம். ஆத்தா கல்யாண தேதிய குறிச்சு வைங்க, சமாளிச்சு போடுவோம். நான் வரட்டுமா? அம்மாடி நீ தூங்குமா? நான் வரேன். ஐயா நமக்கு வேண்டிய குடும்பம் சொல்லி அனுப்புங்க, பிரமாதமா நடத்தி போடுவோம் கல்யாணத்தை. நாங்க வரட்டுங்களா? நல்லது, வர்றங்க. செண்பகம் என்னம்மா ரொம்ப தலைவலிக்குதோ? அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து அழுவுற அளவுக்கு. இந்த நாடகம்லாம் எங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? செருப்பு பிஞ்சு போகும். அவன் தான் மாப்பிள்ள, நீ தான் பொண்ணு. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சாச்சு தெரியுமில்ல? அப்பா கல்யாணத்துக்கு வேண்டிய துணிமணி எல்லாம் வாங்க, நான் இன்னைக்கே புறப்படுறேன். அதை செய்யடா முதல்ல.
செண்பகம், ஏன் இப்படி ஓடியற? முகம்லாம் ரொம்ப அழுது வீங்கின மாதிரி இருக்கு. மாமா, என்னைய புளியம்பட்டியில இருந்து பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ள சினிமா கொட்டக்காரன். அப்பாவும் அண்ணனும் நீ அவர்தான் கட்டிக்கணும், வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவுதானா? நான் என்ன மாதிரி நினைச்சிட்டேன். அவர் நல்ல மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன். சினிமா கொட்ட ஓன தானே, கட்டிக்க, டெய்லி ஓசில படம் பார்க்கலாம். மாமா, நீங்களும் விளையாடாதீங்க, நான் மனசு நொந்து போயிருக்கேன். நீங்களும் இப்படி பேசுனீங்க, நான் ஏதாச்சும் ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடுவேன். நான் இருக்கும் போது மன பேசக்கூடாது. நல்லாதா மாமா, யாரோ வரமாதிரி தெரியுது. நிலம பிரியா பிரசாத, நம்ம கல்யாணத்துல உங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல, எங்க வீட்டுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கு என்ன பண்றது? நாம ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணியாகணும். செத்துறலாங்கிறீங்களா? அச்சே, பைத்திய கதை நான் பேசிக்கிட்டு நாம ஏண்டி சாகணும்? ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும். சரி மாமா, எப்ப கிளம்பலாம்? உங்க அண்ணன் வர்றதுக்குள்ள நம்ம போயாகணும். இது மட்டும் நடக்கலனா நாளை காலையில என் போனத தான் நீங்க பாப்பீங்க. அந்த மரணம் பேசக்கூடாது. நான் இருக்கும்போது ஏன்பா தங்கராசு, சோழ கொல்லையில இந்த பொண்ணோட தனியா இருந்தியா? ஆமாங்க. அது தப்பு இல்லையா? நாங்க தப்பா நடக்கலங்க. இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்லி அழுதுச்சு. நான் ஆறுதல் சொன்னேன், அவ்வளவுதான். நேரடியாவே கேக்குறேன், நீ இந்த பொண்ணை விரும்புறியா? ஏமா, நீ என்ன சொல்ற? நான் கட்டிக்கிட்ட இவரத்தான் கட்டிக்குவேன். இப்ப என்ன சொல்றீங்க ஐயா? ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதுக்கு உத்தரவு போடுங்க. நம்ம ஊர்ல கல்யாணம் ஆகாத ஒரு ஆணும் பொண்ணும் தனிமையான இடத்துல ரகசியமா சந்திச்சு பேசினாலும் சரி, இல்ல தப்பே பண்ணாலும் சரி, பஞ்சாயத்தார் முன்னிலையில ஊர் அறிய அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுதான் வழக்கம். யோ, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இத நான் ஏத்துக்க முடியாது. அட, நீங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறது. போன வருஷம் கல்யாணமான காத்தமுத்து பைய வேறொரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்துட்டாங்கிறதுக்காக அந்த பொண்ணையே கட்டி வைக்கணும்னு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சது நீங்க தானயா? அப்போ ஊருக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? டேய், போய் பூசாரி கூட்டிட்டு வா. அம்மா, நீங்க போய் மஞ்சள் கயிறு எடுத்துவாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. செத்தாலையும் போனதுகிட்ட வராத. இந்தாங்க, இது அம்மனுக்கு போட்டிருந்த மாலை, இது சாமிக்கு போட்டிருந்த மாலை. எங்க ரெண்டு பேரும் மாலை மாத்திங்க? போடுப்பா. பஞ்சாயத்து நல்லபடியா முடிஞ்சது, வாங்க போலாம். வாங்க என் வீட்டுக்கு போலாம். ஏன் என் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஓஹோ, உழைக்க வந்தவதானே, ஆட்டக்காரின்னு நினைக்கிறீங்கல்ல? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அன்பு காட்டுறவங்க தான் உறவுக்காரங்கன்னு நினைக்கிறேன். எங்களால உனக்கே வீண் சிரமம். சிரமம் ஒண்ணும் இல்ல. கல்யாணம் நாங்க இப்படி தனியா நிக்கலாமா? வாங்க.